சூரியனே முதன்மையாகின்றது. உலகின் அணுக்களின் அணுத்தன்மை உருவாக்கும் ஒரு பிரபஞ்சமாக மாற்றிக்கொள்கின்றது. அந்த பிரபஞ்சத்தில் உருவான எதிர்நிலை ஆகப்படும்போது துடிக்கும் நிலை கொண்ட அணுக்கள் தனித்தன்மை கொண்டு வெப்பத்தை உருவாக்கும் தன்மை கொண்டால் அவை அனைத்தும் உயிரணுக்களாக மாறுகின்றது. அப்படி உயிரணுக்களாக மாற்றி சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் ஒரு விளைந்த சத்தை தனக்குள் கவர்ந்து கொண்டால் அது மற்றொரு சத்திற்கு ஈர்க்கப்படும்போது அதே இனத்தை உருவாக்கும் சக்தி செயல்படுத்துகின்றது. ஒரு செடியில் விளைந்த வித்தனை நாம் நிலத்தில் ஊன்றினால் அந்த செடியில் வரும் சத்தனை சூரியன் எடுத்து வைத்துக் கொள்ளுகின்றது. பின் அதில் விளைந்த வித்திற்கு பூமியின் துணையின் ஈர்ப்பு துணை கொண்டு அந்த செடியை மீண்டும் வளர்த்து தன் இனமான வித்தைகளை உருவாக்குகின்றது, பெருக்குகின்றது. அதே போல பல சத்துக்களை அணுக்களாக சேமித்து வைத்திருந்தாலும் ஓர் விஷம் கொண்ட உணவின் சத்து இதை கண்டு சாந்த குணம் கொண்ட அஞ்சி ஓடத் தொடங்குகின்றது. ஓடுபாதையில் இன்னொரு செடியின் உணவின் சத்து மேல் மோதப்படும் போது அந்த விஷத்தின் தன்மை தாங்காத சுழற்சியின் தன்மை அடைகின்றது. இதை கண்டு அஞ்சி ஓடியதும் அது சுழற்சியின் தன்மை அடையப்படும் போது இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்து அது ஒரு அணுவின் தன்மை சுழற்சியால் சேர்த்தப்பின் மூன்று கலவைகள் ஏற்படப்படும் போது எந்த கலவையின் சத்து அதிகரிக்கின்றதோ அந்த உணர்வின் சத்தாக மாறுகின்றது. அந்த உணர்வுக்கொத்த செடியின் ரூபம் மாறுகின்றது. ஆகவே இது உருவான அந்த வித்து நிறத்தில் பரப்படும் போது நிறத்தின் தனி கொண்டு இப்ப சாதாரணமாக கடலை செடியின் சத்தை ஒரு 10%, ஒரு விஷச்செடியின் சத்தை ஒரு 3%, தோற்றுத்தன்மை கொண்ட இன்னொரு சத்தை இதை கவர்ந்து கொண்டால் இன்று பார்க்கலாம் கடலை செடி எலியை போல அந்த இலையைப் போலவே இருக்கும் நில ஆவரை, இதை போல பூ மஞ்சளாகவும் இருக்கும். ஆனால் இந்த உணர்வு மோதப்படும் போது அந்த வித்தின் ரூபமாக வேற மாறுகின்றன. மேலே எழுந்தவாறு அந்த வித்துகள் உருவாகின்றது, கடலை செடியோ கீழே உருவாகின்றது. இதை போன்ற தாவர இனங்கள் மோதி அதனுடைய உணர்வு மாற்றப்படும் போது தாவர இனங்கள் உருமாறுகின்றது. சூரியன் ஈர்ப்பதத்தில் வளரும் நம் பூமி. ஆனால் ஒரு உயிரினம் இதே கடலை செடியின் சக்தியை நுகரப்படும் போது சார்ந்த அணுவின் தன்மை கொண்ட ஒரு குழுவாக உருவாகின்றது. அந்த மனத்தை நுகர்ந்து நகர்ந்து செல்லப்படும் போது அந்த கடலை செடி இருக்கும் பக்கம் அதே நகர்ந்து சென்று அந்த செடியை உணவாக உட்கொள்ளும் செய்கின்றது. ஆக எந்த செடியின் சக்தி இந்த உயிரணு நுகர்கின்றதோ அதுவே வினையாகின்ற ஒரு வித்தாகின்றது. அந்த உணர்வின் சத்தை நுகரப்படும் போது அந்த கடலை செடி எந்த ரூபமாக இருந்ததோ அந்த உணர்வின் கடமும் அதனுடைய குணமும் கொண்ட ஒரு புழுவாக உருவருகின்றது. அந்த புழுவாக உருவான பின் அதை மனத்தை நுகர்ந்து செல்லப்படும் போது மூசிக வாகனம் அதே செடியை நுகர்ந்து மீண்டும் அதே உணர்வு வாகனமாக அமைந்து கடலை செடி இருக்கும் பக்கம் அழைத்து சென்று அது உணவாக உட்கொண்டு அதை வளர்க்க செய்கின்றது, அதன் இனத்தை பெருக்க செய்கின்றது. கடலை செடியோ பூமியின் ஈர்ப்புத்தன்மை கொண்டு இதற்கு முன் இதனுடைய தாய் செடி மடிந்திருந்தாலும் அதை சத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வைத்துள்ளது. இருந்த இடத்திலே இருந்து அந்த தாய் செடியின் சத்தை நுகர்ந்து அதே இனத்தை உருவாக்குகின்றது. ஆனாலும் இது நகர்ந்து சென்று அந்த உணவை உணவாக உட்கொள்ளுகின்றது, பரிணாம வளர்ச்சி தோன்றும். நகர்ந்து செல்லும் போது தன் அருகிலே ஒரு விஷ செடியை நுகர்ந்து விட்டால் விஷ அணுவாக உருவாகின்றது அந்த சாந்த அணு கொண்ட உடலுக்குள். நுகர்ந்த உணர்வோ அந்த புலிவின் உயிர் அந்த விஷ அணுவாக உருவாக்கி விடுகின்றது. விஷ அணுவாக உருவாக்கிய பின் அதனுடைய வலிமை அதிகமாகும் போது கடலை செடியில் உருவான அந்த அணுக்கள் மயங்க தொடங்கி விடுகின்றது. அது மயங்கப்படும் போது அதற்குள் விளைந்த இரவி உணவாக கொண்டு அது வளரத் தொடங்குகின்றது. இரவி உணவாக உட்கொள்ளப்படும் இந்த உடல் கரைந்து விடுகின்றது, விஷத்தன்மை உருவாக்கும் அணுக்களாக வெளிப்படுகின்றது. பின் இந்த விஷ அணுக்கள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்கின்றது. பின் எதன் விஷச்செடியின் மேல் இதை பட்ட பின் அது விஷச்செடி மேல் நுகர்ந்த பின் விஷ அணுக்களாக உருவாகும் அந்த புழுக்களாக உருவாகின்றது. அது மடிந்தாலும் சார்ந்த அணுக்கள் கொண்ட அதனுள் சென்று அந்த அணுக்களை கொண்டு விசைக்கும் சைவம்
அசைவம். அசைவம் என்பது இயக்க, அதை வந்து இயக்க சக்தியாக மாற்ற அணுக்களை கொண்டு புசிக்கும் நிலை வருகின்றது. ஏனென்றால் இப்படித்தான் நாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து நாம் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியுள்ளோம். உருவாக்கியுள்ளது நமது உயிர். ஆகவே நாராயணன் சூரியன் என்றாலும் மறு அவதாரம் விஷ்ணு, துடிப்பின் நிறைகள் கொண்டு மீண்டும் ஈர்க்கும் நிறைகள். ஆக இந்த நாராயணன் விஷ்ணுவாக மாறப்படும் போது இந்த உயிரின் துடிப்புக்குள் இருக்கும் காந்தம் ஒரு செடியின் சத்தை நுகர்ந்தால் அந்த செடி சத்து வெளிப்படும் வரை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அணுக்களாக மாற்றுகின்றது. அப்ப அந்த செடி மேல் விழுந்த இந்த உயிரணு வெளிப்படும் சத்தனை நுகர்ந்து அதன் உணர்வின் உடலாக மாற்றுகின்றது. அப்படி மாற்றப்படும் போதுதான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக எந்த சோயோ அதன் எண்ணமாக இயக்குகிறது என்று காரணத்தை அறிவித்து சுட்டிக்காட்டுகின்றார். இப்படித்தான் அந்த சுவை உடலாகவும், சத்து உடலாகவும், அவருடைய மனம் ஞானமாகவும், அந்த மனம் வெளிப்படும் உணர்வினை எண்ணங்களாகவும் இயக்கப்பட்டு அந்த உடலை இயக்குவதும் அந்த உணர்வின் சக்தியை தனக்குள் வளர்க்க செய்யும் வரும்போதும் அந்த நாராயணன் எப்படி மற்ற தாவர இனங்கள் இயக்குவது போல ஜீவ அணுக்குள்ளும் இந்த உணர்வின் சக்தி கொண்டு இதை இயக்கத் தொடங்குகின்றான். இதுதான் நாராயணன் திரேதா யுகத்தில் உடலுக்குள், அந்த உடலான இந்த யுகத்துக்குள் எண்ணங்கள் கொண்டு இந்த உடலை இயக்குகிறான் என்று பொருள்படும்படி சாஸ்திரங்கள் தெளிவாக்கியுள்ளது. ஆகவே இதன் வழி நாம் வந்தாலும் இன்றைய நிலைகளில் நாம் மனிதனாக உருவாவதற்கு முதல்ல மனிதனாகவதற்கு புழுவாக இருக்கப்படும் போது தான் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணங்கள் எண்ணி 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 அந்த உணர்வுகள் துவாரக யுகத்தில் எந்த உணர்வின் தன்மை தீமை இருக்கின்றதோ தீமையின் அணுக்கள் தனக்குள் சென்று வேதனை என்ற உணர்வு வரப்படும் போதும் இந்த வேதனையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற எண்ணங்கள் அந்த கண்ணில்லாத போதே இந்த உணர்வுகள் தூண்டி அந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த அறிவின் எண்ணங்களாக இயக்கத் தொடங்கிவிடுகின்றது. தன்னை எரியாக பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளை கூட்டப்படும் போதுதான் இப்படி ஒவ்வொரு சரீரத்திலும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் பல சரீரங்கள் ஒன்றாக சேர்த்து இணைத்து அதில் சேர்த்துக் கொண்ட வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கண்கள் உருவாகின்றது. பார்க்கும் நிலை கொண்டு கண்கள் உருவானத்தின் கூர்மையாக பார்த்து எதை கூர்மையாக பார்த்து அது நுகர்கின்றதோ அது மனத்தின் தன்மை கொண்டு நன்மையாக இருந்தால் உணவாக இழுக்க செல்கின்றது, தீமையா இருந்தால் அது நுகர்ந்தறிந்து விட்டு தப்பி ஓடுகின்றது. தீமை என்ற நிலையில் ஒரு செடியின் தன்மை கூர்மையாக பார்த்து அந்த உணர்வு நுகர்ந்தால் மனத்தை அறியும் தன்மை வருகின்றது. இருந்தாலும் இது உணவாக உட்கொள்ள என்றாலும் உணவின் நுகர்ந்த உணர்வு அணுக்களாக மாறுகின்றது. இந்த உடலை வளர்க்கும் அந்த உணர்வின் சக்தி பெற்றாலும் தீமையின் உணர்வுகளை உருவாக்கும் அதை நுகரப்படும் தீமை அணுக்களும் அந்த உடலில் உருவாகின்றது. இப்படித்தான் தீமை என்றாலும் விஷத்திற்கு வலிமை அதிகம். ஆகவே விஷமான உணர்வு வரும்போதும் அதன் வலுவாக அது இயக்கத் தொடங்குவதை அர்ஜுனன் என்றும் காரணத்தை அறிவிக்கின்றார். ஒரு உடலுக்குள் தீமையின் உணர்வை தனக்குள் அந்த கண் கூர்மையாக பார்த்து அந்த உணர்வுக்குள் வலிமையாக்கிவிட்டார் அது அர்ஜுனன் என்றும், முதலை கூர்மையாக பார்க்கும்போது வலிமையை பார்த்தால் பார்த்த சாரி தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணங்கள் உணர்வு உண்டப்பட்டு நகர்ந்து செல்கின்றது. ஆனால் எந்த விஷத்தின் தன்மை இதற்குள் உருவருகின்றதோ அந்த உணர்வின் தன்மை அதற்குள் வளர்ச்சி பெறவும் தொடங்கி விடுகின்றது. அதன் வலிமை பெறும்போது அர்ஜுனாக மாறுகின்றது. எதை உற்று கூர்மையாக பார்த்ததோ அதன் வலிமை இங்கே இருந்தால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அந்த உடலுக்குள்ளே செல்கின்றது. இன்று மனிதனாக இருக்கும் நாம் ஒரு மனிதனை இறக்க உணர்வுடன் பார்ப்போம் என்றால் அந்த மனிதன் நம்மையும் உற்று பார்க்கின்றான். இறக்க உணர்வுடன் நாம் உதவி செய்யப்படும் போது நம் உணர்வுகள் அங்கே பதிவாகின்றது. ஆனால் அவன் உடலில் வேதனைப்பட்ட உணர்வுகள் நமக்குள் பதிவாகி நமக்குள் அந்த வலிமை வந்துவிடுகின்றது. நாம் உற்று பார்த்து உபகாரம் செய்த பின் நாம் அந்த மனிதன் எனதான் என்றால் அந்த வேதனையான உணர்வுகள் நமக்குள் இருந்தால் அவன் இறந்த பின் அந்த ஆன்மா நம் உடலுக்குள் வந்துவிடும். பின் அந்த வேதனை உணர்வுகளை நமக்குள்ளே உருவாக்கிவிடும்.
அந்த வேதனை உருவாக்கப்படும் போது பெயர் போன்ற நாம் நல்ல குணங்களாம் நடுங்க தொடங்கும், நடுக்கங்களும் வரும், நமக்குள் பதட்டம் வரும். இதை பார்க்கலாம், ஒரு ஆவி பிடித்தவர்களை இன்னொரு கொடுமையின் நிலையிலிருந்து இறந்தவர்கள், அவரை உற்று பார்த்த நிலைகள் அந்த உடலுக்குள் வந்து விட்டார். இந்த ஆன்மா அதன் வலிமை கொண்டு இங்க வந்த பின் இந்த மனிதனை வளர்ச்சியற்றதாக மாற்றி விடுகின்றது. அவன் என்னென்ன வேதனைப்பட்டான அந்த உணர்வுகளை இங்க உண்டப்பற்றி இந்த மனிதனை உருமாற்றமை செய்கின்றது. அந்த பேயாட்டம் ஆடுவருடைய நிலைகள் நாம் என்னதான் நன்மை செய்தாலும் அங்கே கரை ஏறுவதில்லை. அதன் வழி அதை அழைத்து செல்லுகின்றது, அந்த தீமை நிலைகளை உருமாற்றி விடுகின்றது. பார்க்கின்றோம் என்று நாம் குண்மண்ணாலே பார்க்கின்றோம். ஆக மனிதனானதன் இன்னொரு மனித உடலுக்குள் சென்றான். அந்த மனிதன் இந்த மனித உடல் எத்தகைய தீமைகளை செய்தானோ அந்த தீமையின் தன்மைகள் இன்னொரு உடலுக்குள் சென்றவன அதையே உருவாக்கி அந்த மனிதனை வீழ்த்துகின்றது. இந்த தீமையை வென்ற துருவ மகரிஷியோ அவனுக்கும் ஒளியின் சரீரமாக இருந்தவன் அதை சூரியனின் காந்த புலனறிவு கவர்ந்து அலைகளாக மாற்றிக்கொண்டே உள்ளது. அதை மனிதனாக இருக்கும் நிலைகள் அதை நாம் கூர்மையாக எண்ணி அந்த அருள் நமக்குள் படர வேண்டும் என்று பெருக்கிவிட்டால் அதிகமாக அது பெருக்கப்படும் போது இந்த நஞ்சினை வெல்லும் ஆற்றல் தருகின்றது. அப்படி ஆற்றல் பெற்றவர்கள் தான் இந்த அகஸ்தியன் துருவனாகி துருவ மகரிஷியாக வாழ்கின்றார். அந்த துருவ நட்சத்திரமாக இன்றும் வளர்கின்றது. அதனின்று வருவதை சூரியன் காந்த புலனறிவு கவர்ந்து கொண்டார். அதை நாம் கூர்மையாக கவர்ந்து அந்த உணர்வின் சக்தியை நாம் எடுத்துக்கொண்டார். இந்த வாழ்க்கையில் இந்த தீமைகளை வென்று அருள் ஞானி உணர்வின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து என்றும் பேரின்பு பெருவாழ்வு என்ற நிலையும் இந்த வாழ்க்கையில் மரணமில்லா பெருவாழ்வு என்ற நிலையை அடைய முடியும். அத்தகைய நிலையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்குத்தான் குரு காட்சி அருள்வெளியில் இந்த பூர்ண நிலாவான இன்று நம் மூதாதைகளுடைய உயிரான்மாக்களை வீண் செலுத்த எண்ணி அவர்கள் தீமையிலிருந்து விடுபட்டு இன்னொரு உடல் பெறா நிலைகளை பெற வேண்டும் என்று நாம் உந்தி தள்ளினால் அந்த உணர்வின் என்ன வலுகள், நாம் எதை கூர்மையாக வளர்த்துக் கொண்டோமோ அதன் வலிமை நமக்குள் பெறுகின்றது. இந்த உடலை விற்று நாம் சென்றார் அவர்கள் வீண் செல்ல வேண்டும் என்ற இயக்க உணர்வு நமக்குள் பெற்றார் இந்த உணர்வை நமக்குள் வலிமை பெறுகின்றது. இதை போன்ற நிலைகள் உங்களுக்குள் வளர்க்க வேண்டும். நாம் எண்ணியது எதுவோ நமது உயிர் ஓய் என்று ஜீவ அணுவாக மாற்றிக்கொண்டே உள்ளது. ஆக நாம் நல்ல குணங்கள் கொண்டிருக்கும் போது வேதனையான உணர்வு நுகர்ந்தால் நமக்குள் நல்ல குணங்களால் இயங்கும் ஓய் என்று இயங்கி கொண்டிருக்க அந்த உயிரணுக்குள் வேதனையான ஒருத்தர் உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த ஓமுக்குள் ஓமாக அந்த உணர்வின் தன்மை வளரத் தொடங்குகின்றது. நம் உடலுக்குள் நம் உயிர் ஓய் என்று இயங்கினாலும் நாம் நுகர்ந்த உணர்வை ஓய் என்று ஜீவனுவாக மாற்றப்படும் போது அந்த சார்ந்த குணம் கொண்டு இன்னொரு தீயதை நுகரப்படும் இதற்குள் சேர்த்து ஓமுக்குள் ஓமாக மாறுகின்றது. நாம் புழுவிலிருந்து மனிதனாக வரவரையிலும் இதே போல ஓமுக்குள் ஓம் என்ற நிலையை உருமாற்றி 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 இன்று பல கோடி சரீர உணர்வு கொண்டு பலவிதமான எண்ணங்கள் கொண்டு பல கூர்மையான நிலைகள் பற்றி நாம் இன்று கூர்மை அவதாரமாக மனிதனாக மாற்றியுள்ளோம். முதல் முதல் மனிதனான அவர்களிடமிருந்து அவர்களுடைய உடல்களில் இதை போன்ற பாம்புவோ தேழவோ கொசுவோ பள்ளியோ கொல்லப்படும் போது உயிர்கள் அங்கே சென்று விடுகின்றது. அப்படி சென்றவர்கள் தான் நாம் தாய் தந்தையின் கருவுக்குள் அவருக்குள் மனிதனாக உருவாகும் கருவுக்குள் வளரப்பட்டு இன்று நாம் நம்மை மனிதனாக உருவாக்கியது யார்? நமது உயிரி. பாம்பாக தேளாக இருக்கும்போது கண்கள் கூர்மையாக பார்த்து நாம் தாய் தந்தையர்கள் அவர்களை உற்று பார்க்கப்படும் போது அவர் கொல்லும் நிலைகளிலிருந்து உணர்வின் தன்மை வலுவாக்கப்படும் போது நாம் எதை கூர்மையாக வலு சேர்த்தோமோ அதன் வழியாக கூர்மை அவதாரமாக அவர் உடலுக்குள் சென்று அதன் உணர்வின் ரூபமாக மாற்றும் சக்தி தருகின்றது நமது உயிர்.